குட்டி கதை சொல்ல போகிறேன். அது ஒரு குட்டி யானையை பற்றிய கதை. அந்த குட்டி யானை பேரு ஜம்போ. அந்த குட்டி ஜம்போவும் அவங்க அம்மாவும் காட்டில் வசிச்சுட்டு வந்தாங்க. அந்த குட்டி யானை வந்து ரொம்ப சேட்டக்கார யானையாம், ரொம்ப விஷமத்தனம் பண்ணுமா, என்ன பார்க்குதோ அதை கேட்குமா. இப்போ அங்கே ஒரு பைனாப்பிள் ட்ரீ பார்த்துச்சுன்னா எனக்கு பைனாப்பிள் வேணும் சொல்லி கேட்குமா. அங்கே ஒரு பனானா ட்ரீ பார்த்துச்சுன்னா எனக்கு பனானா வேணும், வாழைப்பழம் வேணும்னு சொல்லி அழுமா. உடனே அவங்க மம்மி போய் பறிச்சுட்டு வந்து கொடுப்பாங்களாம். ஒரு நாள் அங்கே கொஞ்சம் கரும்பு பார்த்துச்சான், அது ஒரு கரும்பு தோட்டமாக கரும்பு பார்த்துச்சான், எனக்கு கரும்பு வேணும் அப்படின்னு சொல்லி அழுதுச்சான். சரின்னு மம்மி போய் கரும்பை பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்களாம். இன்னொரு நாள் அங்கே ஒரு வாட்டர்மெலன் தோட்டம் இருந்ததுதான், அந்த தோட்டத்தில் போய் எனக்கு மம்மி எனக்கு வாட்டர்மெலன் வேணும் எனக்கு எடுத்து கொடுங்க போயின்னு சொல்லிச்சான். இந்த மம்மியும் எடுக்க போகும்போது அது ஒரு பெரிய பள்ளம் இருந்துச்சான், அந்த மம்மி கீழே விழுந்துருச்சான், அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்துருச்சான். உடனே இந்த குட்டி ஜம்போ அழுதுச்சான், மம்மி வெளியே வந்துருங்க ப்ளீஸ்மா, வெளியே வந்துருங்கம்மா, நான் இனிமேல் உங்களுக்கு தொந்தரவே செய்ய மாட்டேம்மா, எனக்கு தயவுசெய்து நீங்கள் வெளியே வாங்கம்மா சொல்லிச்சான். ஆனால் மம்மியால் வெளியவே வர முடியலையாம். ஆனால் மம்மி சொன்னாங்களாம், சரி சரி நீ அழாத, நீ போய் மற்ற யானையெல்லாம் கூட்டிட்டு வா, அப்போ அவங்க எல்லாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி வெளியே கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே இந்த குட்டி எலிஃபண்ட் என்ன பண்ணிச்சான், ஓட்டமாக ஓடி போய் மற்ற யானையெல்லாம் கூட்டிகிட்டு வந்துருச்சான். அந்த யானையெல்லாம் வந்துச்சான், வந்து இந்த அம்மா ஜம்போட அம்மாவை தூக்கிச்சான், வெளியே தூக்கிச்சான். தூக்கினதுக்கப்புறமா அன்னையிலிருந்து இந்த ஜம்போ வந்து திருப்பி விஷமத்தனை பண்ணவே இல்லையாம், ரொம்ப நல்ல பையனாக இருந்துச்சான். அதுதான் ஸ்டோரி. உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்ததா?